காலை அதிகாலை சுப வேளையில் புத்தியும் கல்வியும் புலமையும் அருளும் சந்திர புத்தரி புத கிரகணே. சிவபெருமானின் பெருமைகளையும் அவரது திருவிளையாடல்களை பற்றியும் அறிந்து கொள்வோம் நம் சிவசிவாவில். அரசரிடத்தில் யார் வேண்டுமானாலும் போய் பேசிவிடலாம். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண பிரஜை, ஏழையாக இருக்கக்கூடிய ஒரு பிரஜை கூட அரசரை சந்தித்து பேசலாம். ஆனால் அரசரின் பட்டத்து யானைக்கு பக்கத்திலே ஒரு சிலர் மாத்திரம்தான் போக முடியுமே தவிர யார் வேண்டுமானாலும் போக முடியாது. அம்பிகையின் அருளை பெறுவோம் நம் சக்தியில். எலுமிச்சம் பழம் முருகப்பெருமானுக்கு வேலுக்கு மேல் மேருகிரி மலையினுடைய உயர்வாக அதனுடைய ஒப்பாக காட்டப்படுவதற்கு வைக்கப்படுகிறது. மகான்களை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் சுவாமிநாதன் அவர்கள். பகவான் ரமணர் திருவண்ணாமலையில் காலடி வைத்தவுடனே அவர் கண்களுக்கு நேராக தெரிந்த இடம் என்ன இடம் என்றால் இந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தின் ராஜகோபுரம். நாளை காலை 6 மணிக்கு அதிகாலை சுபவேளை இணைந்திருங்கள் எங்களுடன்.